सुभाष आईएएस अकादमी सुभाष अकादमी यूट्यूब चैनल உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ரயில்வேயின் ஆர்ஆர்பி மூலமா ஜேஇ எனப்படும் ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் ஏஎல்பி எனப்படும் ஐசன் லோக்கோ பைலட் இந்த ஆர்ஆர்பியில இந்த எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ல வெற்றி பெறுவதற்கான பயிற்சி வகுப்புகள் ஆலோசனைகள் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வினாவிடைகள் இந்த சேனல்ல தொடர்ந்து வழங்கப்படுகிறது. தற்போது இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதற்கு முன்பு அதாவது 2018ல நடைபெற்ற ஆர்ஆர்பி ரயில்வேத்திற்கு அதுல ஜேஇ மற்றும் ஏஎல்பி நடைபெற்ற கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி அதாவது என்சிஆர்டி உங்களுக்கே தெரியும் ஆர்ஆர்பியில கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா என்சிஆர்டி பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதை பேஸ் பண்ணி அதை அப்படியே இங்கிலீஷ்ல உள்ளத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்றேன். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம வீடியோல பார்க்குற கொஸ்டின் ஆன்சரை எழுதி வளப்படுத்துவாங்க. வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி இந்த சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதன்முறையா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பென் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆர்னர் கொடுங்க. இதுபோல் பயிற்சி வகுப்புகள் வினாவிடைகள் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்து சேரும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2022 டிசம்பருக்குள்ள ஏஎல்பி அல்லது ஜேஇ இந்த ரெண்டு ஏதோ ஒரு எக்ஸாம் குவாலிஃபை ஆகும். ஸோ அதனால நீங்க இப்பிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் கடைசியா ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. அப்போ இப்போ பாருங்க இப்போ நான் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எழுதி போட்டிருக்கேன் அது இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் மொழிபெயர்த்து எழுதி போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் எழுதி எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்று பாருங்க. நீங்கள் படிக்கும்போது சுத்தமாக தமிழில் மட்டும் படிக்காமல் கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் சேர்ந்து கலந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா நாலேஜ் வந்து பிக்கப் ஆகும் டெவலப் ஆகும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்று பாருங்க. மின் மோட்டார் என்ன ஆற்றலை எந்த ஆற்றலாக மாற்றுகிறது சரிங்களா. மின் மோட்டார் அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் என்ன ஆற்றலை எந்த ஆற்றலாக மாற்றுகிறது அதாவது கன்வெர்ட் செய்கிறது அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது சரிங்களா. மின் மோட்டார் என்ன செய்யுது அப்படின்னா மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. அப்போ மின்னாற்றல் சரிங்களா மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது அப்படியே மின் மோட்டார் இருக்குது மோட்டாருக்கு ஆப்போசிட் இதை அப்படியே மாற்றிக்கிறீங்கன்னா உடைய வச்சு. அப்போது ஜென்ரேட்டர் என்ன செய்யுது அப்படின்னா எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றிக்கிறது வேற ஒன்றுமே இல்லை. அப்போது எந்திர ஆற்றல் சரிங்களா எந்திர ஆற்றல் மின் ஆற்றல் சரிங்களா. இதெல்லாம் ஒரு பேசிக் அடிப்படையான கேள்விகள் சரிங்களா. ஸோ ஜென்ரேட்டர் என்ன செய்யுது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் மூணு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவிற்கு எத்தனை ஐசோடோப் ஐசோடோப்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே குரூப் எக்ஸாம்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஹைட்ரஜன் வாயுவுக்கு எத்தனை ஐசோடோப்பு உள்ளது ஐசோடோப் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போது ஹைட்ரஜன் வாயுவிற்கு எத்தனை ஐசோடோப்பு உள்ளது அப்படின்னா மூன்று சரிங்களா ஆன்சர் த்ரீ. அடுத்த கொஸ்டின் நம்பர் நாலு பார்த்தீங்கன்னா வினைத்திறன் அதிகமாக உள்ள ஹாலஜன் ஹாலஜன் அப்படின்னா உப்பி நீர் அது நேரமே பார்த்துருக்கோம் ஹாலஜன் அப்படின்னா உப்பி நீர். ஸோ வினைத்திறன் அதிகமாக உள்ள ஹாலஜன் எது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஃப்ளோரின். இது வந்து சரிங்களா வினைத்திறன் அதிகமாக உள்ள ஹாலஜன் எதுனா ஃப்ளோரின் அதோட சிம்பல் எஃப்னு வரும் சரிங்களா. அதோட சிம்பல் வந்து எஃப் அதோட சிம்பல் எஃப்னு குறிப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் அஞ்சு பார்த்தீங்கன்னா புவியில் காணப்படும் கடினமான பொருள் ஸோ அது என்ன கடினமான அப்படின்னா ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் சரிங்களா. புவியில் காணப்படும் கடினமான பொருள் அதாவது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னா டைமண்ட் அதாவது வைரம் சரிங்களா. அது வந்து வைரம் சரிங்களா. புவியில் காணப்படும் கடினமான பொருள் எதுனா வைரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு பார்த்தீங்கன்னா சிக்ஸு நீர் கண்ணாடியின் வெதிப்பேர் நீர் கண்ணாடியின் வெதிப்பேர் என்ன அப்படின்னா சோடியம் சிலிக்கேட் சோடியம் சிலிக்கேட் சோடியம்
சிலிக்கேட் சோடியம் சிலிக்கேட் சரிங்களா क्वेश्चन நம்பர் 6 பார்த்தீங்கன்னா நீர் கண்ணாடியின் வேதி பெயர் சோடியம் சிலிக்கேட் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7 பார்த்தீங்கன்னா முதன்மை நிறங்கள் எனப்படுவது அதாவது பிரைமரி கலர்ஸ் அப்படினா என்ன அப்படினா மூன்று R G B னு சொல்வாங்க R G B R G B சரிங்களா சோ முதன்மை நிறங்கள் எனப்படுவது எது அப்படினா பிரைமரி கலர்ஸ் அப்படினா R G B னு சொல்வாங்க R னா red green னா G னா green B னா blue சரிங்களா அப்ப R G B சரிங்களா அப்ப பாருங்க சிவப்பு பச்சை பச்சை நீலம் சிவப்பு பச்சை நீலம் சரிங்களா சிவப்பு பச்சை நீலம் சிவப்பு பச்சை நீலம் சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா முதன்மை நிறங்கள் எனப்படுபவை RGB சரிங்களா red green blue அதாவது சிவப்பு பச்சை நீலம் அதாவது முதன்மை நிறங்கள் எனப்படுபவை ஓகேலா இது வந்து நாலந்தா அடுத்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 8 புரோமின் நிறம் என்ன சோ புரோமின் என்பது ஒரு ஹாலஜன் அந்த புரோமினோட நிறம் என்ன அப்படினா இது ஒரு சிவப்பு நிற நீர்மம் சிவப்பு நீர்மம் அப்படிங்கிறது இது வந்து சிவப்பு நீர்மம் சரிங்களா புரோமின் புரோமின் என்பது ஒரு ஹாலஜன் அதோட நிறம் என்ன அப்படி நிறம் அதோட கலர் என்ன அப்படினா சிவப்பு நீர்மம் அதாவது red liquid சிவப்பு நீர்மம் அடுத்து क्वेश्चन நம்பர் 9 பாத்தீங்கன்னா மோனோசைட் என்பது எதனுடைய தாது அப்படினா அது தோரியம் சரிங்களா क्वेश्चन நம்பர் 9 பாத்தீங்கன்னா மோனோசைட் என்பது எதனுடைய தாது அப்படினா தோரியம் அடுத்து क्वेश्चन நம்பர் 10 பாத்தீங்கன்னா புவியின் மேற்பரப்பில் அதிகளவு காணப்படும் தனிமம் அப்படி கேட்டானா அலுமினியம் 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 சரியா புவியின் மேற்பரப்பில் அதாவது மேற்பரப்புனா எர்த் சர்ஃபேஸ் சரியா மேற்பரப்புனா சர்ஃபேஸ் அதாவது பூமியோட மேற்பரப்பு என்பது எர்த்தோட சர்ஃபேஸ் பூமியோட மேற்பரப்பில் அதிகளவு காணப்படும் தனிமம் எதுனா அலுமினியம் ஓகேவா இதெல்லாம் முக்கியமான क्वेश्चंस எழுதி பாடம்பாங்க உங்களுக்கு ஏதாவது புரியல டவுட் சந்தேகம் இருக்கனா கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ரிப்ளை வழங்கப்படும் இது போல் தொடர்ந்து ஜேஇ மற்றும் லோக்கபிலிட்டி எக்ஸாமுக்கு என்சிஆர்டி பேஸ் பண்ண क्वेश्चंस டெய்லி இந்த சேனல்ல பார்க்கலாம் இதுபோல உங்களுக்கு வினாவிடைகள் தொடர்ந்து வேணும்னா சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்